பிபி சமன் பாத்ரனா சார் அண்ட் டாக்டர் ஏ ஜீஸ்வரன் சார் வொர்க் ஹார்ட் நாட் டு லெட் மீ டு கம் இன் ஜெர்னா பிகாஸ் தே நியூ தட் ஐ வில் மேக் சேஞ்சஸ். குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன், பிஎஸ்எஸ்சியில் ஆச்சரிய மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கிறேன், நான் அவ்வளோ போயில நினைத்தாரோ அந்த வைத்தியசாலையான சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை தன்னுடைய முதல் தெளிவாக தெரிவு செய்கிறாரு. இப்போ நான் சாவகச்சேரி என்ன செஞ்சாலும் இன்றைக்கு நீங்கள் என்ன கேதாக செஞ்சாலும் 25 வருஷம் நான் என்ன சிஸ்டத்தில் இருப்பேன். இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றி ஒரு ஒரு டிஜிஎச்சாக மாற்றி ஒரு டாப் லெவலில் கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலை 100 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் மாற்றி ஒப்ரேஷன் தியேட்டர் ரன் பண்ணி இதை செய்ய நஷ்டத்துக்குலாம் செய்ய வேணுமெண்டா வீடியோ வசதி பண்ணி வைப்போம். இந்த நம்பருக்கு நீங்கள் மரணாச்சுரத்தில் ஏற்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய் இடப்பட்டலாம். பேர் செய்து என்ன வெட்டுங்கிறோம் யாரையும் பத்தாயிரம். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, பேசுதல் சாவச்சேரி, ஸ்டீல் எம்எஸ்.
யார் இந்த 38 வயதான மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ராமநாதன் அர்ச்சனா? இலங்கை யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் இருக்கிற சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு 2018 ஒரு வைத்தியர் ஒரு எம்ஓ மெடிக்கல் ஆபீசராக தனது கடமையை பொறுப்பேற்கிறாரு. இதன் போது அங்கு வைத்தியசாலை நிர்வாகம் திறன்பட சரியான முறையில் செயற்படவில்லை என்றதை கவனித்துக் கொள்கிறாரு. இதனால அங்கிருந்த மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் எம்எஸ்இடம் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பில் குற்றங்களை சொல்கிறாரு. ஆனால் இது தொடர்பில் அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இதனால மிகவுமே மனவேதனை அடைந்த வைத்தியர் மேல் அதிகாரிகளுக்கு நிறைய கடிதங்களையும் முறைப்பாடுகளையும் செய்கிறாரு. தனி மனிதனாக உள்ளிருந்து அந்த நிர்வாகத்தை ஒழுங்கமைப்பதற்காக அங்கிருந்த மெடிக்கல் சூப்பரிண்டனோட அந்த நிர்வாகத்தோட முரண்படுறாரு. பெரிய அளவில் போர் ஒன்றை உள்ளிருந்து நடத்துறாரு. ஆனால் அதுக்கான எந்த ஒரு பலன்களுமே அவருக்கு கைகூடவில்லை. விளைவாக அவருக்கு அவமரியாதைகளும் பழிவாங்கல்களும் ஏமாற்றங்களும் இடமாற்றங்களும் தான் ஏற்பட்டுச்சு. இதனால அந்த வைத்தியர் இலங்கையினுடைய தென்பகுதிக்கு இடமாறி செல்கிறாரு அல்லது இடமாற்றப்படுகிறாரு. இந்த நிலையில வைத்தியர் ஒரு விதயத்தை மட்டும் கருத்தில் கொள்கிறாரு. இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருக்கின்ற குறைபாடுகள், குளறுபடிகள், நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய வேணும் என்று சொன்னா இந்த வைத்தியசாலைக்கு ஒரு அதிகாரமுடைய ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டனாக வந்தால்தான் மட்டும் முடியும் என்பதை மனதில் இருத்திக் கொள்கிறாரு. இலங்கையினுடைய தென்பகுதிக்கு சென்ற மருத்துவர் சிங்கள தேசங்களில் நிறைய வைத்தியசாலைகளில் சிறப்பாக செயற்படுறாரு. அங்கு நல்ல நட்பு வட்டங்களை உருவாக்குறாரு. வைத்திய தொழில் மட்டுமல்லாது ஏனைய செயற்பாடுகளிலையும் மிக ஈடுபாடோடு செயற்படுகிறாரு. குறிப்பாக விளையாட்டுத்துறை மற்றும் வில்வித்தை கற்றுக்கொள்கிற விடயங்களையும் ஈடுபடுறாரு. ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டனாக வர வேண்டும் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்த வகையில் மருத்துவ நிர்வாகம் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற கற்க நிறைய முடிச்சிருக்க வேண்டும். அதனால ஒரு சூப்பரிண்டனாக மீண்டும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டுமாயின் இவ்வாறான கற்க நிறைய முடிக்க வேண்டும் என்றதில் திடமாயிருந்த மருத்துவர் அந்த கற்க நிறைய பல்கலைக்கழகத்தில் முடிக்கிறாரு. அதிலையுமே சிறப்பு சித்தி பெற்று இது 2024 மே மாத கால பகுதியில் நடக்கும். இந்த கற்கினறிய முடித்தவர்களுக்கு புதிதாக நியமனங்கள் வழங்கப்படுது மெடிக்கல் சூப்பரிண்டனாக. இதில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தாங்கள் விரும்பின வைத்தியசாலைகளை தெரிவு செய்யலாம். அதன் அடிப்படையில் இந்த வைத்தியர் எந்த வைத்தியசாலையை திருத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த வைத்தியசாலையான சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை தன்னுடைய முதற் தெரிவாக தெரிவு செய்கிறாரு. இதன் அடிப்படையில் அவருக்கு அந்த வைத்தியசாலை ஒதுக்கப்படுது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய மெடிக்கல் சூப்பரிண்டனாக நியமனம் கிடைக்குது. இந்த குறிப்பிட்ட வைத்தியர்களுடைய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய நியமனத்தில் விருப்பம் கொள்ளாத யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில வைத்திய அதிகாரிகள் தங்களுடைய உயர் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வைத்தியருடைய நியமனத்தை ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு மாற்றிக் கொள்கிறார்கள். குறிப்பிட்ட வைத்தியர் தன்னுடைய நியமன கடிதத்தை பெறும்போது புதிதாக மெடிக்கல் சூப்பரிண்டனாக நியமிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்டில் அவருடைய பெயருக்கு எதிராக இருந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதிலாக ஊர்காவத்துறை கைட்ஸ் சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. திபெக்ஸால் அளிக்கப்பட்டு மாற்றப்பட்டிருந்துச்சு. இதனால் குறிப்பிட்ட வைத்தியர் இது அரசாங்க ஆவணத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டதால் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தன்னுடைய உயர் அதிகாரிகளோட மீண்டும் கதைச்சு தனக்கு ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்ட சாவகச்சேரி வைத்தியசாலை தான் தனக்கு வேண்டும் என போராடி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கான நியமனத்தை மிக சிரமப்பட்டு மீளவும் பெற்றுக்கொள்கிறாரு. இதைத் தொடர்ந்து 6/6/2024 அன்று தன்னுடைய முகப்புத்தக பக்கத்தில் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு பதிவை பதிவிடுகிறாரு. ஒன் ஃபைன் டே ஆல் தீஸ் கரப்டட் சிஸ்டம் வில் பி சேஞ்ச் ஐ ப்ராமிஸ். ஆங்கிலத்தில் பதிவிடுறாரு. ஒரு நாளைக்கு இங்கே இருக்கின்ற சீர்குலைஞ்சிருக்கின்ற இந்த சிஸ்டத்தை முறைமையை நான் ஒரு நாளைக்கு மாற்றுவேன். இது எனது சத்தியம் என்ற அர்த்தத்தில் அந்த பதிவை இடுகிறாரு. அதைத் தொடர்ந்து 13/6/2024 தான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒரு பதில் வைத்திய அத்தியட்சகராக ஆக்டிங் மெடிக்கல் சூப்பரிண்டனாக தனது கடமையை பொறுப்பேற்றி விட்டேன் என ஒரு பதிவை இடுகிறாரு. தொடர்ச்சியாக 15/6/2024 டே 1 என குறிப்பிட்டு வைத்தியசாலையினுடைய புகைப்படங்களை போட்டு 2018 நான் இங்கே இந்த வைத்தியசாலையை சீர்திருத்தத்துக்காக நிர்வாகத்தை சீர்திருத்தத்துக்காக இங்கிருந்து நான் போராடினேன். இப்போ இது என்னுடைய நேரம். நவ் இட் இஸ் மை டைம்
குற்றங்களை சாட்டுவதற்கான என்னுடைய நேரம் என்று தன்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தும் முகமாக அந்த பதிவை எழுதுகிறாரு. அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த முகநூல் பக்கத்துல தனது பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. இந்த சமூகச்சேரி ஆதார வைத்தியசாலைகளை சாலையை நாங்கள் மூலமும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றுனா பொதுமக்களாகிய உங்களுடைய உதவிகள் தேவை. சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் விரும்பினால் வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு தொடர்ச்சியா பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறாரு. அந்த சமயத்துல இந்த பதிவுகள் பெரிய அளவுல மக்களிடையே பேசப்படையில ஈடுபடவும் இல்லை. இதுக்கிடையில இவருடைய நியமனத்துல திருப்தி காணாத சில யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்திய அதிகாரிகள் இவருக்கு எதிரான சில நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் ஒரு பதிவுல தனது இந்த சமூகச்சேரி ஆதார வைத்தியசாலையில மிக முக்கியமாக செய்ய வேண்டிய விடயங்களின் அடிப்படையில முதலாவதா ரீஇன்ஸ்டேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஜாயின் அண்ட் ஓபிஎஸ் செக்ஷனை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ண வேணும். ரெண்டாவதா ஏஎன்இ ஆக்சிடென்ட் அண்ட் இமர்ஜென்சி போட்டுகளை வந்து ஆரம்பிக்க வேணும். மூன்றாவதா ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து தொடங்க வேணும். நாலாவதா கிளீனிங் அப் த வேஸ்ட் இமீடியட்டாக மிக விரைவாக செய்ய வேண்டிய விடயங்களா குறிப்பிடுறாரு. மேலும் தொடர்ச்சியா பொதுமக்களிடம் தனது பொதுமக்களுடைய உதவிகளையும் ஆதரவையும் வேண்டியிருக்கிறாரு. புலம்பெயர் தமிழர்களிடமே ஆதரவை வேண்டியிருக்கிறாரு. அடுத்த பதிவு வருகிறாரு. டே த்ரீ, சில துப்புரவு பணிக்கான சில பேர் வந்து தனக்கு உதவி செய்வதாகவும், ஆஸ்திரேலியாவிலிருந்து தனக்கு சில உதவிகள் வந்து இங்கே கிளீன் பண்ணுறதுக்கான உபகரணங்களை வாங்குவதற்கான உதவிகள் வந்து கிடைக்கிறதாகவும் பதிவு வருவார். தொடர்ச்சியாக அடுத்த நாள் 16/6/2024 அன்று ஒரு பதிவை வந்து பதிவிடுகிறாரு. இந்த ஜைனா கொலீக்ஸ் அண்ட் ஓபிஎஸ் பிரிவுகள் புதிய ஏஎன்இ கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும், நாளை முதல் மகப்பேற்று பிரிவுகள் இங்கு ஆரம்பிக்கப்படும் என்பதையும், இந்த தென்னாட்சி மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்றும், இதை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறாரு. தேவையான அளவு இந்த தென்னாட்சிக்கு தேவையான அளவு இந்த வைத்தியசாலையிலேயே மக்கள் தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறாரு. இதுவரைக்கும் முகப்புத்தக பக்கங்களில் பதிவுகளை இட்டிருந்த அந்த வைத்தியர் 17/6/2024 அன்று முதலாவது காணொலியை வெளியிட்டாரு. அந்த காணொலியில் இங்கே புட்டப்பட்டிருந்த பெரும்பாலான பிரிவுகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும், மக்கள் தென்மாட்சி மக்கள் தங்களுடைய சேவைகளை புறக்கணிக்காமல் வைத்தியசாலைக்கு வந்து தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறாரு. தொடர்ச்சியா தான் யார் என்றும், தான் 2018 இருந்து எம்ஓவாக இருந்து மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்து இப்ப மீண்டும் 2024 மெடிக்கல் சூப்பிரிண்டனாக இந்த வைத்தியசாலையில வந்து பொறுப்பேற்றிருக்கிறதாகவும் அந்த காணொலியில சொல்லுறாரு. வணக்கம், என் பேர் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா. நான் போன வெள்ளிக்கிழமையிலிருந்து சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலையில நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கேன். ஒரு டெம்பரரி பேஸில் என்னென்னால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ நாளும் வந்து மெட்டர்னிட்டி போர்ட் வந்து முழுமையாக இயங்கிக் கொண்டிருந்தது. சாதாரண அளவில் முழுமையாக இயங்கி இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தது. அதால் நான் அதை வந்து முதல் நாளில் முதலாவது நான் அவதானித்த முக்கியமான கம்ப்ளைண்ட் அதுதான். நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், எங்கள் அந்த மெட்டர்னிட்டி போர்ட்டை வந்து புதுசாக காட்டின ஏஎன்இ பில்டிங், அதாவது ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி பில்டிங்கில் டெம்பரரி பேஸில் வந்து 3வது மாடிக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். 2வது மாடிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது பேஷண்ட்ஸ் இருக்கிற இடம் கூட ஃபுல்லாக ஏசி பண்ணியிருக்கிறான். மெட்டர்னிட்டி ரூம், டெலிவர் பண்ணுற ரூம், ஸ்கேன் ரூம் எல்லாமே ஃபுல்லாக ஏசி பண்ணியிருக்கிறான். அதால் நான் எங்களை தென்மராட்சி சமூகத்துக்கு நான் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால், நீங்கள் வந்து சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலை மெட்டர்னிட்டி சம்பந்தமாக இனி புறக்கணிக்காமல் நீங்கள் நேரடியாகவே சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலையிலையும் உங்கள் முழுமையான சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகளை வந்து நான் வெகு விரைவில் ஏற்படுத்தி கொடுக்குறதா டிசைட் பண்ணியிருக்கிறேன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், மெட்டர்னிட்டி கிளினிக் அது வந்து யாழ்ப்பாணம் போதின வைத்தியசாலையிலேருந்து வைத்தியர்கள் வந்து மெட்டர்னிட்டி கிளினிக் எங்களுக்கு பார்த்து உதவி செய்தறியலாம். அதே மாதிரி அந்த டாக்டர்ஸும் வந்து அதை வந்து இனிமேல் அந்த ஜாழ்ப்பாணத்தில் இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியான குறைக்கிற அளவில் சரியான ஆபத்தோடையும் சரியான சந்தோஷத்தோடையும் வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் மெட்டர்னிட்டி சம்பந்தமான என்ன வழி இருந்தாலும் நேரடியாக சாவாச்சேரி வைத்தியசாலையிலேயே இனிமேல் தொடர்ந்து பெறக்கூடிய இருக்கும். வெகு விரைவில் சாவாச்சேரி வைத்தியசாலைக்கு பெர்மனண்ட்டான ஒரு விஓஜியையும், அதே நேரம் பெர்மனண்ட்டான பிடியாட்ரிஷியன்ஸையும் பெர்மனண்ட்டான விஓஜியையும்
இன்னும் ஒரு வெகு விரைவில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதங்களுக்குள்ள சாவாச்சேரி வைத்தியசாலையின் ஆதார வைத்தியசாலையின் தியேட்டர் சிஸ்டம் இப்போ கிட்டத்தட்ட திறந்து கூட்டி இருக்கிற ஒரு தியேட்டர் சிஸ்டத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் அதை என்னோடய ஒரு மாதத்துக்குள்ளே என்னோடய சாவாச்சேரி மக்கள்கிட்ட நன்மை கருதி அதுக்கு வந்து உண்மையாக அதை ஸ்டார்ட் பண்ணுன்னா கார்டு ரிவிஷன் அதில் எல்லாம் செய்யணும். அது வந்து நீண்ட கால ப்ராசஸ், பட் அதுக்கு டெம்பரரி பேசிஸில் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் சத்யமூர்த்தி சார்ந்த உதவிகளோட அங்கே இருக்கிற ஸ்டாஃபோட உதவியோட நான் இதை வெகு விரைவில் சாவாச்சேரியில் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களால் ஏழு மண்டால் சாவாச்சேரி மக்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி ஷேர் பண்ணுவோம். அதால் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆகும், ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணக்கூடிய இருக்கும். பேஷண்ட்ஸ் கூட எங்களை நம்பிக்கை வச்சு வரத்தான் நாங்கள் பேஷண்ட் கூட வரையணும்னு சொல்லி இன்னும் கேட்டு தேவையான விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் நான் எனக்கு ஒரு குறுகியால் மட்டும்தான் சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலையில் எனக்கு இருக்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற அந்த காலத்தில் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் கஷ்டப்பட்டு தான் சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலையை வந்து தேர்வு செய்து வந்தேன். ஒரு நீண்ட கஷ்டத்துக்கு பிறகு நான் இங்கே ஒரு எம்ஓவா வேலை செய்தேன். அதனால் இங்கே திருப்பி வந்து நான் ஒரு நிர்வாக அதிகாரியாக நான் எம்ஓவா இருந்த காலத்தில் காணப்பட்ட குறையில நான் சுட்டி காட்டையே எல்லாருமே வந்து அதை பெருசாக எடுக்கல அந்த குறையில நிவர்த்தி செய்யணும், இந்த ஸ்டாஃபை வடிவாக பார்க்கணும். தென்மராட்சி சமூகம் வந்து ஒரு காலத்தில் சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலை வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள சிறந்த வைத்தியசாலையாக மாற்றணும்ன்ற ஒரு தூர நோக்கடை ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுத்த சாவாச்சேரி வந்திருக்கேன். நான் 24 மணி நேரம் சாவாச்சேரி ஹாஸ்பிட்டல் தான் இருப்பேன். நான் ஒரு ப்ரைவேட்டும் செய்கிறேன், சாவாச்சேரி ஹாஸ்பிட்டல் தான் இருப்பேன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 0772249924. நீங்கள் எந்த நேரமும் யாராவது ஒரு ஆளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாலோ இல்லை எங்கெந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்ய போகிறீங்கன்றாலோ நேரடியாகவே வந்து என்னோட நேரடியாகவே ரூமில் வந்து என்னோட கலைக்கலாம் ஆஃபீஸில், அல்லது என்னோட மொபைல் நம்பரு கால் பண்ணி போட்டு இரவுலையும் வந்து என்னோட கலைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களால் ஏதாவது உதவிகள் சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு செய்யணும்னு சொன்னால் அது ஒரு பேப்பர் கிளிப்பாக இருந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொண்டது தயாராக இருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோ நீங்கள் பயிருங்க. இந்த சாவாச்சேரி வைத்தியசாலையை வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு நல்ல ஒரு வைத்தியசாலையாக அதுக்குரிய இதய சுத்தியோட நான் வந்த நாளிலிருந்து 24 கஷ்டப்பட்டு எல்லாரோடையுமே காய்ச்சி கேட்டு என்னால் முடிஞ்சதை செய்து கொண்டிருக்கேன். தயவு செய்து ஷேர் பண்ணி உங்களோட உதவியை எனக்கு தாங்கோ. நன்றி, வணக்கம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா, இவர் தான் சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய ஆக்டிங் மெடிக்கல் சூப்ரிண்டனாக வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியா 19/6/2024 5 தன்னுடைய முகநூல் பக்கத்துல தொடர்ச்சியா பதிவுகளை விட்டு கொண்டிருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த வைத்தியர்களுடைய நியமனத்தை பிடிக்காத யாழ்ப்பாணத்துல இருக்கிற உயர் வைத்திய அதிகாரிகள் இவரை இந்த வைத்தியசாலையிலிருந்து அனுப்ப வேண்டும் என்பதுல மிக தீவிரம் காட்டி செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான பதிவுகளையுமே பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் இங்கே கடமையை ஏற்றவுடன் இங்கு இருக்கின்ற இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 21 வைத்தியர்கள் இங்கு வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு சென்று விட்டார்கள். அதனால 3 நாட்களாக தனியார் மனிதனாக இங்கு வருகின்ற நோயாளர்களை கவனித்து கொண்டு தனது போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். மிச்ச வைத்தியர்கள் இங்கு தாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில தான் 3/4 ஜூலை மாதம் அளவில் 2 காணொலிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிடுறாரு. அந்த காணொலியில தான் இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இதுவரை காலமும் நடந்த ஊழல்கள் தொடர்பில் முழு விடயங்களையும் வெளியிடுகிறாரு. குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன், பேசோசில சாவாச்சேரி மெடிக்கல் சூப்ரிண்டென்ட். 4 ஆகுது, நானும் இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்கிறேன். நான் அவ்வளோ போயில என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கேதீஸ்வரன் ஐயா, டாக்டர் அசைல குணவர்த்தன சார், டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிடெக்ட் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தது. அது வந்து 20 இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யல, எல்லாம் நல்லது தான் செய்திருக்கிறேன். தினமும் ஸ்போட்டை மாற்றியிருக்கிறேன். அதே நேரம் ஏனி பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 14 வருஷம் புடிக்கிறது ஏனி பில்டிங்கை ஜஸ்ட் 3 மாற்றியிருக்கிறேன். அதை விட அது இந்த ஓன் ரிஸ்கில் தான் நான் மாற்றினேன். நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேனா, நான் கம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில, நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்துதான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன். நான் என்னோட ஹாஸ்பிட்டலை வந்து டெவலப் பண்ணுற வன்மத்தோட கிட்டத்தட்ட 20 வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன். நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை, ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன். இருக்கிறது வந்து குவார்டர்ஸ், பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன், அதில் வேறு ஒன்றுமே இல்லை அந்த குவார்டர்ஸில். டொய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறது கூட தண்ணி போகாது, பாலியால் அள்ளி ஊற்றி தான் நான் இப்போ 20 ஹாஸ்பிட்டலில் தாண்டி கொண்டிருக்கிறேன்.
நான் செய்த வேலையில் கடவுளுக்கு பிடிக்கல, ஹாஸ்பிட்டலில் திறக்கக்கூடாது, ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது, ஜீரணம் செஞ்ச பிள்ளை பெறக்கூடாது, ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இதை வந்து எங்கள்ட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு இலங்கைக்கு சாபம் என்றது. ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புல்லூர் கிடையாது, அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு டாக்டர்ஸை நான் போய் கதை கேட்கும், அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், இவங்க எங்கள்கிட்ட சொல்லாமல் வற்புறுத்தி தான் எங்களை கடிதம் வேண்டவங்கள்ட்ட சொல்லி 85 விதமான டாக்டர்ஸும் வந்து மெனா ஓர்மமாக இங்கே வேலைகிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து வெளியில் ப்ரைவேட்டில் திறந்து வச்சிருக்கீங்கன்னா வடிவாக சொல்கிறேன்டால் மாடர்னியூ மெடிக்கேரில் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணினா, அப்போ அவைக்கு இங்கே வர பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்கே மருந்து சரியில்லை, அதனால் இங்கே என்ன செய்திருக்கணும் ட்ரக் ஸ்டோரை அப்படியே வச்சிருக்கணும், மருந்துலாம் நிலத்தில் இருக்குது, அது சம்மந்தமாக மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்கேருந்து ஆக்ஷன் எடுக்காமல் இப்போவும் நிலத்தில் ஏசி இல்லாமல் தான் மருந்து நிலத்தில் வச்சிருக்கு, மருந்துகள் பழுதாகும் அது சம்மந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன், அந்த லிப்டுகள் வேலை செய்யலை அது சம்மந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன், பவர் சப்ளை என்ன எடுக்கலை அதுலேயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்மந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன், ஹாஸ்பிட்டலில் திருத்த வலிக்கிறன்றது காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால், உண்மையாக சொல்கிறேன்றால் அரசியல்வாதிகள் பாவம், நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆட்கள் தான் முழு கள்ளன், ஸ்பெஷலாக வடிவாக சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஆட்கள் தான் பிளவிடுறது, அரசியல்வாதிகள் அதை என்னென்ன கதையை கேட்டுத்தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே. இப்போ இவை என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அங்கே ஓடி இங்கே ஓடி எங்கள்ட கவர்னர் அம்மாட்ட ஓடி எல்லாத்தையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹொண்டபிள் மாய் பாலித மாய்பால சார் செக்ரட்டரி எனக்கு அப்பயமாக நினைக்கிறார் சார் எனக்கு இங்கேருந்து வாங்கோன்னு சொல்லாமல் நான் வாழ்க்கையில் போக மாட்டேன், உண்மையாக பொலிட்டீஷியன்ன்றது பாவம், அவை எங்களை நம்பி தான் ஒர்க் பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்ஸில் இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும், நாங்கள் பிள்ளை விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரணச்சடங்கு செய்யணும்னு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு 50,000 ரூபா காசு வேண்டது, அதை விட சாவச்சேரியிலேருந்து தெல்லிப்பளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது சாரி தெல்லிப்பளைக்கில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளை அங்கே அனுப்பிவிடுறது போஸ்ட்மார்ட்டம் பண்ண, அப்போ அங்கே வச்சு ஐஸ் பெட்டியில் வச்சு 10-15 நாளைக்கு இழுத்தெடுக்கிறது, அப்போ சனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலே நடந்திருக்கு, நான் அந்த ஹாஸ்பிட்டலில் திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ணிடுவேன் ஆளை இதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணினேன், வேற முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவன் என்னால் எல்லாம் போயிட்டு வந்து 20 நாள் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் எல்லாம் நிறைய பண்ணி எனக்கு சரியான கவலையாக இருக்குது, நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது, பேஷண்ட்டுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னால் ஐயா நீங்கள் தானே 15 வருஷமாக வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா உதில் நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியை நிப்பாட்டுப்பட்டு பிரியாவளின் போன்ற ட்ரக்குகளை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூலில் குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் பெறக்கூடிய வலி நிவாரணிகளை விற்று அதிலே தான் உழைச்ச காசுல எனக்கு தெரியலை நீங்கள் 60 வயசு தேவனும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் அழிக்கலாம், எந்த மனச்சாட்சிக்கு நான் துளா மீத்து தான் கேம்பஸுக்கு போனேன், நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரால் எனக்கு எங்கே போய் வேலை செய்யலும், நான் இதே சாவச்சியில் வேலை நான் இதே ஹாஸ்பிட்டலில் எப்போ பீடியாட்டிக்காக வேலைனான் இந்த கையால் நான் ஒரு நாள் ஷோட்ஸோட வழியாக இருக்கேன் கூட புறத்துறது ஐயோ ஓடி வந்து ஷோட்ஸோட வந்து பார்த்து கேகேஎஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடலை கடையோட கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த பதட்ட பிள்ளை நான் ஓடியன்னு பார்த்து ஷோட்ஸோட ஓடியன்னு பார்த்து அந்த பிள்ளையை ரீசஸ்டேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்போ 6 வயசோ 8 வயசு நான் இங்கே 24 மத்தியெல்லாம் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துருக்கேன் 3 வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸில் வேலை செய்து நான் விட்டுட்டு போனால் செத்தாலும் ஒடிய யாழ் அலிமன்கடை அதாவது வந்து ஆனரம் திங்காலும் இந்த ஒடியை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு போனேன், மனக்கவலையோடு எழுதுகிறேன் நீங்களா என்னதான் புத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிழான் என்றாலும் டாக்டர் ரஜீவை கொண்டு இருந்தினாலும் நான் இப்போவும் கதவியில் தான் இருக்கிறேன், எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஹொன்ரபிள் பாலித மல்பால சேரோ ஹொன்ரபிள் குனிந்தி அல்வி சேரோ ஹொன்ரபிள் பனாபிரிய சேரோ எனக்கு கடிதம் அனுப்பாமல் உங்களோட குடும்ப கடிதங்களுக்கு நான் அசியமாகினேன், அங்கே அடிச்சுக்கிறது நான் கிளியராக சொல்லிட்டு மை அப்பாயின்மெண்ட் எந்த அப்பாயின்மெண்ட் நீங்கள் அங்கே இருந்தோ நான் உங்களை விட கழித்து போகிறேன், தேங்க்யூ ஸோ மச், இப்போவும் நான் சாவச்சேரி இருந்தேன் இப்போவும் நான் சாவச்சேரி கிட்ட பிறந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில்
இந்த சிஸ்டம் இன்றைக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் 25 வருஷம் நான் இந்த சிஸ்டத்தில் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றி, ஒரு ஒரு டிஜிஎச்சாக மாற்றி, ஒரு டாப் லெவலில் இருக்கிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலை 100 டாக்டர்ஸ் பண்ணுற மாதிரி நான் மாற்றி ஆப்ரேஷன் தியேட்டர் ரன் பண்ண பண்ணி இதை செய்வேன். நான் சாயிரத்துக்கெல்லாம் செய்வேன். கவர்மெண்ட்டாக வீடியோவை சேவ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் மரணாச்சரத்தில் ஏற்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய சாப்பிட போய் ஈடுபட்டலாம். தயவுசெய்து என்ன வெட்டுங்களோ வேறு ஈடுபட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, தேசிய காவல்துறை, ஸ்டில் எம்எஸ். இந்த காணொளி தான் காட்டு தீ போல வைரலாக எல்லா மக்களிடையும் சென்று சேர்ந்தது. இதன் போதுதான் சாவகச்சேரி தென்மராட்சி பகுதி மக்கள் இதுவரை காலமும் இந்த வைத்தியசாலையில 21 வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்ற விடயமும் அவர்களுக்கு தெரிய வருது. இதுவரை காலமும் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற விடயமும் தெரிய வருது. இதுக்கிடையில யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில வைத்திய அதிகாரிகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா மீது தாக்குதலை மேற்கொண்டனர். அவர்களுடைய தொலைபேசியையும் பணத்தினையும் பறித்துக் கொண்டு காவல் நிலையத்துக்கு சென்று ராமநாதன் அர்ச்சனா மீது ஒரு வழக்கு தாக்குதலையும் செய்கிறார்கள். மக்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிலைமை கைமுறி போகிறது. ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுகிறது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பான நிர்வாக சீர்கேடு மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மனதில் இடம் பிடித்த யார் இந்த 38 வயதே ஆன மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ராமநாதன் அர்ச்சனா? இலங்கை யாழ்ப்பாணம் 1986 ஆண்டு ராமநாதன் தம்பதியினருக்கு ஒரு மகனாக பிறக்கிறார் இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா. தன்னுடன் கூட பிறந்த சகோதரர்களுடன் இனிமையாக வாழ்க்கையை கழித்த அர்ச்சனா தன்னுடைய ஆரம்ப கல்வியை மகாஜன கல்வியில தொடங்குறாரு. இலங்கையில ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக, ராணுவ நடவடிக்கை காரணமாக அங்கிருந்து இடம்பெற வேண்டிய நிலைமை ஏற்படுது. இதனால தன்னுடைய தந்தையினுடைய வழிகாட்டலுக்கு அமைய வன்னி பெரும் நிலப்பரப்புக்கு செல்கிறார்கள். வன்னி பெரும் நிலப்பரப்புல கிள்ளச்சி நகரத்துல தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்த ராமநாதன் குடும்பத்தினர் தொடர்ச்சியான போர் சூழல் மத்தியிலையும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். 1992 ஆண்டு அர்ச்சனா தனது புலமை பரிசு பரீட்சையை எடுக்க வேண்டிய நேரம். குண்டு மலைகள் செல் பொழிவுகளுக்கு மத்தியில தனது கல்வியை தொடர்கிறாரு. தான் படிப்பதற்கு ஒரு உர பேக் தான் தனக்கு கிடைச்சதாக இருந்து படிக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் அந்த பரீட்சையில நான் 98 கட் அவுட் மார்க்ஸுக்கு 170 புள்ளிகளை பெற்றதாக குறிப்பிடுகிறாரு. இதனூடாக ராமநாதன் அர்ச்சனா கல்வியில சிறந்தவர் என்பது தெரியுது. தொடர்ந்து 2002 ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கைக்கு அமைவாக ராமநாதன் அர்ச்சனா யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி யாழ் இந்து கல்லூரியில தனது மேற்படிப்பை தொடர்கிறாரு. உயர்தர பரீட்சையில மருத்துவ பீடத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு அர்ச்சனாவுக்கு கிடைக்குது. இதனால யாழ் பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடத்துல போய் இணைகிறாரு. தான் கனவாக கொண்ட மருத்துவராக வேணும் என்ற கனவோடு அங்கு சென்று மிகச் சிறப்பாக கல்வி பயின்று ஒரு மருத்துவராக மக்களுக்கு இதய சுத்தியோட சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோட தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்து வெளியேறுகிறாரு. இதற்கிடையில மீண்டும் இலங்கையில போர் தொடங்குது 2006 ஆண்டு. இந்த நிலையில அர்ச்சனாவினுடைய தகப்பனார் ராமநாதன் வன்னி பகுதியிலேயே தொடர்ச்சியாக இருந்து தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சேவையாற்றி கொண்டிருந்தாரு. போர் வந்து உச்சக்கட்டத்தை 2009 ஆண்டு அடையும் போது ராமநாதன் காணாம போனோர் பட்டியல இணைக்கப்பட்டிருந்தாரு. இது அர்ச்சனாவுக்கு மிகவும் வேதனைய கொடுத்திருந்துச்சு. இலங்கையில நடந்த போர் சூழலால மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நபரா அர்ச்சனா இருந்ததை காணக்கூடியதா இருக்கு. தொடர்ந்து இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளில் ஒரு மருத்துவராக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குறாரு. இதைத் தொடர்ந்துதான் 2018 ஆண்டு ஒரு மெடிக்கல் ஆபீசராக MO சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு இடமாற்றம் பெற்று தனது கடமையை ஏற்றுக்கொள்கிறாரு. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாக்கு மேலிடங்களில் இருந்து அழுத்தங்கள் வரத் தொடங்குது. இந்த வைத்தியசாலையை விட்டு வெளியேறி வேறு வைத்தியசாலைக்கு போக வேண்டும் என்ற அழுத்தம் கூடுதலாக பிரயோகிக்கப்படுது. இதனால பதட்டமான சூழல் ஏற்படுது. இதை சமாளிக்குமாறு வைத்தியரை கேட்டுக்கொண்டதுனாங்க. வைத்தியர் மக்களிடையே வந்து தான் வந்து மிகவும் களைப்படைந்து விட்டதாகவும், 3 தான் சாப்பிடவில்லை, சாப்பிடாமல் இந்த பேஷண்ட்டை வைத்திய நோயாளிகளை பார்த்ததாகவும் கூறியிருந்த போது மக்களால உணவு வழங்கப்பட்டது. சட்டப்படிதான் எல்லாத்தையும் செய்யணும். சட்டம் இல்லாமல் ஒன்றுமே செய்யணும். 3 எல்லா உயிரையும் காப்பாற்றினா தானே.
நான் எனக்கு எதிராக அமைச்சா சட்டம் போட இல்லாது சாயை விட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தா நான் காப்பாற்றி கொண்டு பார்த்துட்டு வேண்டாம். அதனால எனக்கு எதிராக ஒன்றும் செய்யலாது. நாளைக்கு மணி 8 மணிக்கு மட்டும் கையை பிடிச்சி எழுதி நான் சைன் பண்ண மாட்டேன். நான் சொன்ன சேனல் எடுத்து நான் குவார்டர்ஸ்ல இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபேஸ்புக்ல அடிக்கடி லைவ்ல வந்து காட்டி கொடுத்தேன். நித்ரோலும் வரைக்கும் பெரும்பாலும் நித்ரோலும் மாட்டேன்னா நித்ரோலும் வரைக்கும் நான் உங்க வந்தவங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். நான் இந்த தமிழ் சனம் சொல்லாம இந்த தமிழன் ஒருத்தன் வாயத்துல இருந்து வெளியே கூடாது சொல்லாம நான் இந்த ஹாஸ்பிட்டல் கேட்டை தாண்ட மாட்டேன். உயிரோட பிணமாக கொண்டு போகிறோம்டா பிணமாக கொண்டு போட்டோம். நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன், தமிழுக்காண்டி உயிரை கொடுத்தவனுக்கு பிறந்தவன். நான் போக மாட்டேன். எந்த அப்பா வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு சொல்லி அதை நான் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் மக்கள் வைத்தியரை கைது செய்து கொண்டு போக விடாமல் பொதுமக்கள் வைத்தியசாலையினுடைய பிரதான வாயில முற்றி வைத்து அத்தியட்சதை கைது செய்வதற்காக கொடிகாமல் சாவச்சேரி பிரதேசங்களிலிருந்து போலீசார் வந்து இறங்கி இருப்பதாக தகவல் அறிந்த அடிப்படையில் இந்த பொதுமக்கள் இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்த நாள் காலை திங்கட்கிழமை 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 24ஆம் தேதி இந்த விவகாரம் யாழ்ப்பாணம் பூராவும் எல்லா இடங்களும் பரவ பெருந்திரளான மக்கள் குவிய தொடங்கிவிட்டார்கள். நிலைமை மோசமடைவதை கண்ட காவல்துறையினர் இதனை கட்டுப்படுத்துவதற்கான தங்களுடைய முழு போர்ஸையுமே அங்கு களமிறங்கியிருந்தார்கள். இடி இடிக்கும் பொழுதுதான் அர்ஜுனாவை கூப்பிடுறாங்க. எங்களுக்கு என்று ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறார் கடவுளா. அவரை பணி நீக்கம் செய்ய விட 70ஆம் ஆண்டு பிறப்புச்சேட்டுகள் எங்களுக்கு ஹோம் ஜெய் நடந்தது 53ஆம் ஆண்டு இன்றைக்கு ஆண்டு இன்றைக்கு எங்கள பிள்ளைகளும் ஜெயிக்கணுங்க. இன்றைக்கு பேர பிள்ளையாண்டு எங்க கொண்டு போக கேட்கு. இதற்கிடையில வைத்தியருக்கு காலையில கொழும்பில் இருந்து அழைப்பு வந்திருக்குது. கொழும்புக்கு வாருங்கள், பாலிமெண்ட்ல கதைப்போம், இந்த விடயத்தை கொழும்புல வச்சு கதைச்சு ஒரு தீர்வு காணுவோம், அதனால நீங்க கொழும்புக்கு வாங்கன்னு சொல்லி அவருக்கான அழைப்பு வந்திருந்தது. இதனால காவல்துறை உயர் அதிகாரி வைத்தியருடன் பேச்சுவார்த்தையை நடத்தி இப்ப இருக்கிற பதட்டமான சூழ்நிலையில எவருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, காவல்துறையினருக்கோ பொதுமக்களுக்கோ எவருக்குமே பாதிப்பு வராத அளவுல இந்த இதை வந்து சுமூகமாக நாங்கள் தீர்க்க வேண்டும். இந்த நிலையில வைத்தியரும் கொழும்புக்கு போயாக வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாகிறாரு. இதனால பொதுமக்களுக்கு முன்னால வைத்தியர் தோன்றி நிலைமைகளை விளக்குறாரு. அதை தொடர்ந்து மக்கள் வைத்தியரை பாதுகாப்பாக வைத்தியசாலையை விட்டு வெளியே அனுப்பி கொழும்புக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பாலிமெண்ட் சொல்லியிருக்கணும், இந்த பிரச்சனையை பாலிமெண்ட் கதைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும்.
சரிதானே? அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கோம், அங்க கதைச்சு இந்த பொத்துகளுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்தாரன்னு சொல்லியிருக்கோம் அவன், சரிதானே? இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலையே சொன்னா என்னால் இதை வின் பண்ண இயலாது, சரிதானே? சட்டப்படி நான் போய் என்ன விஷயம், நான் இந்த வரைக்கும் அப்ப எவ்வளவு நாளும் இந்த பொத்துல இருந்த நான் ஒருத்தரை கூட சாவிடையில, ஆனா 25 டாக்டர்ஸ் மீடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்கிருந்தவே செத்தா என்ன பிரச்சனை கூடுமென்று நான் ஜோதினா எந்த கையால ஒருத்தர் சாகக்கூடாது, 3 நாள் நான் சாப்பிடாதான் பாத்துனான், உண்மையாவே இல்லை உங்களுக்கு அன்பிருந்து வேண்டா, எனக்கு நான் பாக்குறேன் நான் பிரச்சனை போடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எங்கிட்ட எஸ்எஸ்பி சார் வந்து எஸ்எஸ்பி சார் வந்து கூட உண்மையாவே வந்து கதைக்கிறார், அப்போ நாங்களும் போலீஸ் செய்கிறோம் பெரியாக்கே அங்க வாங்கோ இப்ப பாலிமெண்ட்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம்ண்டு, ஆனா நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றையோடு சொல்றேன், நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன், நான் இங்கேயாவது போயிடுவேன், சரிதானே? அது வேற நான் போய் பாலிமெண்ட் இப்போ மட்டும் சட்டப்படி நான் தான் என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஊராளும் வந்து வீட்டுல கதைச்சு இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு 50,000 மிஸ் கால் இருக்குது, ஒவ்வொரு ஊராள வீட்டுல வந்து நான் கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன், எனக்காண்டி ஒரு உதவி செய்வோம் என்ன பத்திரமா கொண்டே அவங்க வரைக்கும் பிடிப்போம், பத்திரமா சொல்லி கொண்டுதான் கேட்கிறேன், நான் பாலிமெண்ட் போய் என்ன அரசியல் தரத்துலாம் கேட்கல, நான் பத்திரமாவே சாவம் பண்ண ஆசைப்படுறேன், நான் பத்திரமா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன், 25 வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சான், சரிதானே? நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன், நாளைக்கும் ஒவ்வொரு டாக்டர் போய் பிரதமர் மந்திரத்தில் நான் இங்கே உயிரோடு இருக்கும் வரைக்கும் நடக்காது, செத்தா நான் போய் கஞ்சா செத்தா கொடிய கொண்டு சாதிச்சு நடுவில் வச்சிருக்காது வேறு ஒருத்தரையும் கொடுக்க கூடாது, அப்போ ஒரு தரம் ஒரு சின்ன பிரபஞ்சம் மனுஷனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, நீங்களா வேணா சாதனை தண்டுக்கிறேன் ஒரு பிரச்சனை இல்ல, எனக்காண்டியா பொலிசோட சப்போர்ட் பண்ணும் போவோம்டா போய் மீதி எடுத்துப்பாரு தமிழ்டா, அதாவது இன்றைக்கு இந்த தென்மராட்சி பகுதியில் 24 நாட்கள் இல்லை 26 நாட்கள்லாம் அந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தனது கடமையை ஆற்றின வைத்தியர் ராமநாதன் அர்ச்சினா தென்மராட்சி மக்களுடைய மனங்களில் ஒரு கதாநாயகனாக திகழ்கிறாரு. அங்கு நடந்த நிர்வாக சீர்கேடு மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டிருந்தாரு. தங்களுடைய வைத்தியசாலையை திறம்பட செயற்படுத்தவும் தங்களை காப்பாற்றவும் வந்த ஒரு உயர்ந்த மனிதராகவே மக்கள் அவரை பார்க்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சினா சொன்ன அன்பு கட்டளையை ஏற்று மக்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு ராமநாதன் அர்ச்சினா கொழும்பு சென்று மீண்டும் தங்களுடைய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு மீண்டும் பெறுவார் என்ற நம்பிக்கையில மக்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு வீடுகளுக்கு கிளம்பி செல்கிறார்கள். I'm going to go to the hospital.
ஆனால் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி இந்த மக்களும் எவருமே எதிர்பாராத வகையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் புதிய ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் வைத்திய அத்தியட்சகரை புதிதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நியமித்திருந்தார்கள். இப்போ சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு மீண்டும் 21 வைத்தியர்களும் தமது கடமையை ஆற்றுவதற்காக இப்போ வந்து தங்களுடைய கடமைகளை பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களை பொறுத்த வகையில் இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாதான் வர வேணும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இப்போ அந்த மக்களுடைய மனநிலை என்ன? அவர மாதிரி ஒரு டாக்டர் வர போறது இல்லைன்னு வந்து தெரியல. அவர் என்ன செய்ய போறீங்க? நாங்க இங்க வச்சு எல்லாம் செய்யலாம் தானே ஜால் பண்ண அனுப்பினோம். அந்த அண்ணா வந்தோடய இவ்வளோ ஊழலை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ அந்த அண்ணா திரும்ப வரும். அவர் அவர் வர வேணும்னு நம்பிக்கை. பணிபுரிந்தவர் இந்த 24 நாட்களுக்குள் அவர் ஆரம்பகட்ட துரித நடவடிக்கைகளை செய்யும் போது அதுக்கு இடையூறு விளைவித்ததும் மிகவும் கவலைக்குரியதும் தங்களுடைய வைத்தியசாலையும் தங்களையும் காப்பாற்ற வந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் வருவார் என்கின்ற நம்பிக்கையோட இந்த மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை இந்த மக்களுடைய கருத்துக்கள் இருந்து விளங்கக்கூடியா இருக்கு. அதே நேரத்துல தங்களுக்கு ராமநாதன் அர்ச்சுனா தான் இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வர வேண்டும், தங்களுக்கு அதுதான் விருப்பம் என்ற கருத்தையுமே மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பில் 2 விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஒன்று ஊழல் குற்றச்சாட்டு, மற்றது நிர்வாக சீர்கேடு. ஊழல் குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையில நிறைய அடுக்கடுக்காக நிறைய குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்ட வைத்திய அதிகாரிகளுடைய பெயர்களை பயன்படுத்தி முன்வைக்கிறாரு. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால முன்வைக்கப்பட்ட இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக முக்கிய பதவிகளில் இருக்கின்ற மருத்துவ அதிகாரிகள் மீதான இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நேர்மையான, நீதியான, நியாயமான, சுயாதீனமான ஒரு ஆணைக்குழுவை அமைத்து, நீதிபதிகளை உள்ளடக்கியதான ஒரு ஆணைக்குழுவை அமைத்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகளை செய்ய வேண்டும். இதுல சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளிகளா இல்லையா, ஊழல்களை செய்தார்களா, எவ்வளவு ஊழல்களை செய்தார்கள் என்ற விவரங்களை இந்த விசாரணை ஊடாக அறிந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இந்த விசாரணைகள் முடியும் வரைக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர் எடுத்தோம் கவுத்தோம் என்கின்ற முடிவுக்கு வர முடியாது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா 2வதாக குற்றம் சுமத்தப்பட்ட விடயம் வந்து வைத்தியசாலை நிர்வாகம் தொடர்பானது. வைத்தியசாலை கடந்த 10-15 ஆண்டுகளாக சரியாக இயங்கவில்லை. அங்கிருக்கின்ற புதிதாக கட்டின கட்டிடங்கள் திறக்கப்படவில்லை. மகப்பேற்று விடுதிகள் சரியான முறையில செயற்படவில்லை, முழுமையான முறையில செயற்படவில்லை. ANE ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி அவசர சிகிச்சை பிரிவு செயற்படவில்லை. அதி தீவிர சத்திர சிகிச்சை தியேட்டர், ஆபரேஷன் தியேட்டர் திறக்கப்படவில்லை. மக்களுக்காக அரசாங்கத்தால கொடுக்கப்படுகின்ற உபகரணங்கள் பாவிக்கப்படவில்லை. அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருந்த மருந்துகள் அதுக்கான இடங்களில சரியான குளிரூடப்பட்ட அறைகளில வைக்கப்படவில்லை. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்களை பெரும்பாலானவர்களை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றி விடுகிறார்கள். இங்கு வருகின்ற நோயாளர்களுக்கு சரியான சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை. இங்கு 21 வைத்தியர்கள் கடமையில இருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் மாதத்தில் 10 நாள் தான் வேலை செய்கிறார்கள். மிச்ச 20 நாளும் தங்களுடைய வீடுகளில் இருக்கிறார்கள், அல்லது தனியார் வைத்தியசாலைகளில் வேலை செய்கிறார்கள், அல்லது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் செல்கிறார்கள். இது போன்ற குற்றச்சாட்டுகளை தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? இதெந்த முகலுக்கு வைத்தியம் பார்க்காம இருக்கிற முதல் அவே அரசு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவரை வந்து இவர் என்ன செய்தார்? அரசு பண்றது
ரெண்டு தலைவருக்குரிய பாத்ரூம் வந்து லொக் பண்ணிருந்தோம். அப்போ நாங்களாம் போய் எங்கே போகிற பாத்ரூமுக்கு அந்த டொக்டர் எடுத்து நாயனாக்கு பாத்ரூம் போக கரைச்சல இருக்குது, இங்கே இருக்க கரைச்சலாக இருக்குது, நீங்கள் அப்போ என்ன டிக்கெட் பண்ணிவிடுவோம், டிக்கெட் தான் பண்ணி விட்டவையா, அதுக்குரிய எவ்வளோ கொண்டு பேசுறீங்களா, வேண்டாத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கீங்க. மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை கடந்த 10-15 ஆண்டுகளாக முழுமையான சேவையை, மருத்துவ சேவையை வழங்கவில்லை, நிர்வாகம் சீராக செயற்படவில்லை, நோயாளர்களுக்கான மருத்துவ சேவை திறம்பட செய்யப்படவில்லை, முழுமையாக வழங்கப்படவில்லை என்பதுதான் இதனூடாக தெரிகிறது. அப்போ சாவகச்சேரி தென்மராட்சி சாவகச்சேரி மக்கள் திட்டமிட்டே வேணுமென்றே மருத்துவர்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், இந்த மக்களுடைய வழிகளிலும் வேதனைகளிலும் இவர்கள் அசண்ட இனமாக இருந்திருக்கிறார்கள். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளர்களை யார் பொதுனா வைத்தியசாலைக்கு இடமாற்றுகிறார்கள், இதுல மகப்பேட்டுக்காக வருகின்ற கர்ப்பிணி தாய்மார்களையும் இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். பொதுமக்களுடைய கருத்துப்படி ஒரு தங்கச்சி சொல்லும் போது நோயாளர் காவு வண்டியில செல்லும் போது, அதாவது யாழ்ப்பாண வைத்தியசாலை சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து 20 கிலோமீட்டர், நோயாளர் காவு வண்டியில போவதற்காக ஒரு மாத்தியாலம் அல்லது 2 மாத்தியாலம் கூட எடுக்கலாம், அதுக்குள்ள அந்த புள்ள வந்து திரும்பிடுமா. சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் போகும் வரைக்கும் தங்களுடைய உயிரை கையில பிடிச்சு கொண்டு அந்த பிரசவ வலிகளை தாங்கி இந்த ஒவ்வொரு தாய்மாரும் போயிருக்கிறார்கள். மகப்பேற்றின் போது எவ்வளவு வலிகளை இருக்கும் என்பதை உணர்ந்த இந்த மருத்துவர்களே இது பற்றி கவனிக்காமல் அசண்டையினமாக அவர்களுடைய உயிரோட இவர்கள் விளையாடி இருக்கிறார்களா? சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு செல்வதற்காக செலவிட்ட நேரத்தால தாமதமாக சென்று எத்தனை உயிர்கள் பழி போயிருக்கலாம். மருத்துவம் என்பது மகத்தான தொழில். இந்த தொழிலுக்கு வரும்போது உறுதிமொழியை எடுத்துதான் மருத்துவர்கள் மருத்துவ சேவைக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்பதுதான் இதனூடாக தெரிகிறது. அரசாங்கம் இந்த ஆதார வைத்தியசாலைக்காக நிதிகளை கொட்டி கொடுத்திருக்கிறது, அவ்வளவு வசதிகளையும் கட்டிடங்களையும் கட்டியிருக்கிறது. திறமையான வினைத்திறனான நிர்வாக திறமை இன்மையால இந்த வைத்தியசாலை முழுமையாக செயற்படாமல் இருந்திருக்குது, அல்லது வேணுமென்றே தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக மருத்துவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இது தென்மராட்சி சாவகச்சேரி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு செய்த துரோகம். ராமநாதன் அர்ச்சுனா வந்து சொன்ன பிறகுதான் இந்த வைத்தியசாலைகள் 21 வைத்தியர்கள் வேலை செய்கிறார்களா என்ற செய்தியை கேட்டு மக்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த வைத்தியசாலை இவ்வளவு காலம் இயங்கியிருக்கு. வசதி படுத்தவர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் போய் பிளட் டெஸ்ட் செய்து கொள்வார்கள், வேற ஸ்கேனுகள் எடுத்துக்கொள்வார்கள், மருந்துகள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தினக்கூலியாக இருப்பவர்கள், தென்மராட்சியை பொறுத்தவரையில கூடுதலான விவசாயம் செய்பவர்கள், தினக்கூலியாக இருப்பவர்கள், அவர்கள் வந்து எப்படி அவர்களால தனியார் வைத்தியசாலைகளில் எப்படி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? மக்கள் கூறுகிறார்கள், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சென்றால் உடனடியாக முன்னுக்கு இருக்கின்ற வைத்தியசாலைக்கு சென்று ஸ்கேன் எடுங்கள், பிளட் டெஸ்ட் செய்யுங்கள், மருந்து எடுங்கள், அங்கு வாங்குங்கள் என்று சொல்கிறார்களாம் என்று மக்களுக்கு பணிக்கப்படுவதாக மக்களே கருத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள். 4 மணிக்கு இல்லையா? ஆனா சிபெட் ஹாஸ்பிட்டல் இந்த பிரைவேட்டா செக் பண்ணிடுவோம், பிரைவேட்டா செக் பண்ண சொன்னது பிரைவேட்டா செக் பண்ண சொல்லிருக்கேன். பாருங்க, ஆஸ்பத்திரியில சொல்லி பிரைவேட்டா கொண்டு தத்தம் செக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். தெரியும் தத்தம் ரிப்போர்ட் இங்க தத்தம் பரிசோதிப்பதற்கான இயந்திரம் இங்க இருக்குது. டாக்டர் சொன்னாங்க ரத்தம் எடுத்து கிளினிக் அனுப்பி 15 வருடங்களாக சாவகச்சேரி தென்மராட்சி சாவகச்சேரி மக்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் இது தெரியாமல் இல்லை, இது தொடர்பில் தென்மராட்சியில் இருக்கிற அமைப்புகள் நீண்டகால போராட்டங்களை உயர் மட்டங்களிடம் தொடர்புகள் கொண்டு தங்களுடைய கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமே
முறையிட்டு இருக்கிறார்கள். ஆனா எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே கைகூடவில்லை. இன்றைக்கு இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா வந்து இதனை தெரிவிக்காவிட்டிருந்தார். இந்த வைத்தியசாலையில 21 மருத்துவர்கள் கடமையில் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை தெரிவிக்காவிட்டிருந்தார். அந்த மக்கள், தென்மராட்சி மக்கள் இன்றைக்கும் இந்த வைத்தியசாலைகளில் மருந்துகள் இல்லை, வைத்தியசாலையில மருத்துவர்கள் குறைவு, மருந்துகள் குறைவு என்றுதான் நினைத்துக் கொண்டு வாழ்ந்திருப்பார்கள். இதனாலதான் இன்றைக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அந்த மக்களிடையே ஒரு கதாநாயகனாக பார்க்கப்படுகிறாரு. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா குறிப்பிட்ட இந்த ரெண்டு விதமான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உள் குற்றச்சாட்டுகளுக்கு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பில் தான் இதுல யார் சரி யார் புலி என்றது தெரிய வரும். ஆனால் மக்களுடைய கருத்துக்களின் படி இந்த வைத்தியசாலை கடந்த 10-15 வருடங்களாக சரியான முறையில முழுமையான முறையில செயல்படவில்லை, மக்களுக்கு சரியான சுகாதார சேவைகள் வழங்கப்படவில்லை என்பதுதான் இங்க தெரிகிறது. பொதுவில் ஒரு வைத்தியசாலையில நிர்வாக சீர்கேடு, நிர்வாகம் சரியாக செயற்படாமல் வைத்திய சேவைகள் மக்களுக்கு ஒழுங்காக வழங்கப்படாத விடத்து மக்கள் வீதிக்கிறங்கி போராடி அங்கிருக்கின்ற அதிகாரிகளை மாற்ற சொல்லி போராடுவார்கள். தாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய விடயத்துல ஏற்கனவே குழம்பி போயிருந்த இந்த சரியான சேவையை வழங்காத இருந்த இந்த நிர்வாகத்தை கையில் எடுத்து அதனை சீர் செய்வதற்காக வந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவை தொடர்ச்சியாக இந்த வைத்தியசாலையிலேயே இருக்க விடுங்கள் என மக்கள் இறங்கி வீதிகளில் போராடி கூட அவர் இன்று அந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. இது ரொம்பவே குழப்பமாயிருக்கு. மக்கள் வேணாம் என்கின்ற அதிகாரிகளை தான் வெளியேற்றுவார்கள் பொதுவில், ஆனால் மக்கள் இங்கே வேணும் என்கின்ற அதிகாரியை வெளியேற்றிருக்கிறார்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அப்படி என்ன செய்து விட்டார்? தன்னுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தான் செய்திருந்தாரு. இந்த வைத்தியசாலை தங்களுடைய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை திறம்பட செயற்படுத்தவும் அதனை வந்து அபிவிருத்தி செய்யவும் தான் அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை எடுத்திருந்தாரு. இதை தவிர அவர் வேறொன்றும் செய்யவில்லை என்பது மக்களுடைய கருத்தா இருக்கு. இது தொடர்பில் இலங்கை பாராளுமன்றத்துல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் நீதியான, நியாயமான, நேர்மையான, சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில அரசாங்கம் இதுக்கான சரியான விசாரணைகளை நடத்தி இந்த தென்மராட்சி சாவகச்சேரி மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான சரியான முழுமையான நேர்த்தியான சுகாதார சேவையை வழங்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த மக்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது. யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அங்கேயும் இங்கேயுமா சென்று அலைந்து ஒவ்வொரு நாளும் பஸ் பிடிச்சு 3 நேர சாப்பாடுகளை கொண்டே கொடுத்து தினமும் வேலைக்கு போறவர்கள் தொடர்ச்சியாக இனிமேல் கஷ்டப்படக்கூடாது. இதுக்கான சரியான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் எடுத்து அந்த மக்களுக்கான சரியான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். இன்று மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ராமநாதன் அர்ச்சனா செய்த புரட்சியால 7/2024 நேற்றைய தினம் புதன்கிழமை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு ஒரு மின்பிறப்பாக்கி ஜெனரேட்டர் வழங்கப்பட்டிருக்கு. 10-15 வருடங்களாக வழங்கப்படாத மின்பிறப்பாக்கி தற்போது வழங்கப்பட்டிருக்கு. இது தென்மராட்சி மக்கள் செய்த போராட்டத்துக்கான முதலாவது வெற்றி. இந்த மின்பிறப்பாக்கியை 10-15 வருடங்களுக்கு முன்னர் வழங்கியிருந்தால் இவ்வளவு காலமும் இந்த மக்கள் இவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்க மாட்டார்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா பற்றிய எதிர்மறையான விமர்சனங்களும் சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கு. மேலும் அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து நோயாளர்களுக்காக வழங்கப்பட்ட சோபா செட்டியை தனது ரூமுக்குள்ள கொண்டு வச்சதும், வைத்தியசாலையில நோயாளர்களுக்காக வழங்கப்பட்ட உணவை அவர் எடுத்து சாப்பிட்டதென்றும், வைத்தியசாலைக்குள்ள ஏற்பட்ட நிர்வாக சிக்கலை அந்த நிறுவனத்துக்குள்ளேயே வைத்து பேசி தீர்ப்பதற்கு பதிலாக சமூக வலைத்தளங்கள்ல இது தொடர்பில் வெளியிட்டதால நிர்வாக சட்டத்திட்டங்களை மீறியதாகவும் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது மட்டுமல்ல, அவர் ஒரு மன நோயாளி என்றும் பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுது சமூக வலைத்தளங்களில. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு மன நோயாளியா அல்லது இந்த சமூகத்தை சீர்திருத்த வந்த போராளியா? காலம் பதில் சொல்லும். எட்டிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், எனினும் தர்மமே வெல்லும்.